Hi friends, so இன்னைக்கு என்ன வீடியோங்கிறது உங்களுக்கு டைட்டில் பார்த்தால தெரிஞ்சிருக்கும். எஸ் ப்ரீ ப்ளீட் ஐனிங் அண்ட் இது எப்படி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ். ஸோ இந்த சாரீ வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. இந்த சாரீ வந்து உங்களுக்கு டெலிவர் ஆயிரும். அண்ட் இப்போ இதை எப்படி கட்டலாங்கிறது பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் மிடில்லேருந்து வச்சுட்டு ஒரு ரவுண்ட் சுற்றுங்க, அதில் வந்து ஒரு ஊக்கு வந்து குத்திக்கலாம். அண்ட் அகெயின் வந்து நம்ம எப்படி சாரீ கட்டுவோம் அதே மெத்தடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சென்டர் ப்ளீட்டை கொஞ்சம் விட்டுட்டு, ஸோ எவ்வளோ உங்களுக்கு முந்தான வேணுமோ அவ்வளோ நீங்கள் பின்னாடி விட்டுட்டு, அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த அளவு எங்கே எடுக்க போகிறோம்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ளீட்டை நம்ம எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த ஏரியாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பின் குத்திக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ வந்து பொறுமையாக பார்த்தா உங்களுக்கு புரியும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பல்லு சைட்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பின் குத்திக்கலாம். ஸோ மூணு பின்னு வந்து கண்டிப்பாக நீங்கள் குத்தணும். இது வந்து நிறைய பேர் டேப் எடுத்துலாம் பண்ணுவாங்க, டேப் இல்லாமல் சிம்பிள் மெத்தட் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இனி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளீட் எடுக்க போகிறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளீட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல என்ன பண்ணிக்கிறேன், மாத்தி மாத்தி அதை மடிச்சு மடிச்சு என்ன பண்ணிக்கிறேன், ப்ளீட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ளீட் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பெருசா இருந்தாலும் போக போக சம்டைம் சின்னதாக ஆகும். ஸோ நம்ம வந்து அது பேலன்ஸ் பண்ணி நம்ம ப்ளீட் எடுக்கணும். எடுத்துட்டு அதில் ஒரு பின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப் கொண்டு நீங்க டேபிள்ல எங்கேயாவது என்ன பண்ணிக்கோங்க, கிளிப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை கைட்லைனா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே நீங்க அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம எங்க பின் குத்திருக்கோம் இல்லையா, நம்ம வந்து நார்மலா பல்லு எங்க குத்துவோம், ஸோ அங்க நான் ஆல்ரெடி பின்ஸ் எப்படி பின் குத்தி இருந்தேன், ஸோ அந்த அளவு வர வரைக்கும் நம்ம இந்த ப்ளீட் வந்து நீங்க ப்ராப்பரா எடுத்து எடுத்து நீங்க நம்ம வந்து என்ன பண்ணணும், பின் பண்ணணும். ஸோ நீங்க வீடியோ பார்த்தா பொறுமையா உங்களுக்கு புரியும். நார்மலா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் வந்து நம்ம எடுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து கீழேயுமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எடுத்தது கிடையாது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதில்லை. ஸோ அது இதில் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும், நம்ம வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி அங்கே பின் குத்திருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இன்னும் ரெண்டுலையும் குத்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற போர்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சாரி கட்டுற மாதிரியே நான் வச்சியே ப்ளீட் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ, பெருசோ சின்னதோ, ஸோ எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நான் நார்மலா ப்ளீட் வந்து ஜிக்ஸாக்ல எடுத்துக்கிறேன். அண்ட் எங்க முடியுதோ அங்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சேஃப்டி பின்னால பின் பண்ணிக்கலாம். நீங்க பாக்கலாம் நிறைய ப்ளீட் வருதுன்னு. நான் வந்து கொஞ்சம் பல்லு ஷார்ட்டா எடுத்திருக்கேன். ஸோ நீங்க என்னன்னா, உங்களுக்கு பல்லு கொஞ்சம் ஹைட் பண்ணீங்கன்னா இங்க ப்ளீட் கொஞ்சம் கம்மியா வரும். ஸோ அது உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்க அதை பொறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம வந்து பின் பண்ணியாச்சு. இனி நம்ம கீழே எடுக்கக்கூடிய சென்டர் ப்ளீட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மாதிரி டேபிள்ல பின் பண்ணிட்டு அகெய்ன் நம்ம எப்படி நார்மலா ப்ளீட் எடுப்போமோ, எப்படி நம்ம அலைன் பண்ணுவோமோ அதே ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிடில்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் வந்து ஒன்னு தள்ளி ஸ்டெப் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு 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 அதுக்கப்புறம் நீங்க பின் பண்ணீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். சில பேர் இது வந்து ஹாஃப் இன்ச் அளவுக்கு விடுவாங்க, இல்ல கா இன்ச் அளவுக்கு விடுவாங்க. நான் வந்து ஜஸ்ட் சின்னதா தான் விட்டுருக்கேன், ரொம்ப எல்லாம் இல்ல. ஏன்னா எனக்கு ரொம்ப அந்த டிராமாட்டிக் மாதிரி வேண்டாம், கொஞ்சம் நேச்சுரலா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். சோ இந்த மாதிரி நல்லா ப்ராப்பரா நம்ம அலைன் பண்ணிட்டு அதையும் நம்ம பின் பண்ணிக்கலாம். சோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இடையில வந்து நிறைய புஃபினஸ் இருக்கும் அங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஃப்டி பின்னால் பின் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகுனா, உங்களுக்கு ஐனிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீ ப்ளீட் எல்லாம் முடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐனிங். ஸோ ஐனிங் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நீங்க வந்து லைக் சில்க் சாரி இந்த மாதிரினா ஸ்டீம் ஐனிங் பெட்டர் தான். இப்போ நான் ரொம்ப ஸ்டீம்லாம் இருக்கல, ரொம்ப லைட்டாக தான் வச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், அயன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அயன் பண்ணணும்னு எவ்வளோ அழகாக அது அமைஞ்சிட்டுன்னு. ஸோ அதே மாதிரி நம்ம பல்லுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அயனிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் இருக்கும், ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனால் போர் அடிக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ ஜஸ்ட் இது அயனிங் தான். ஸோ அயனிங் வந்து நீங்கள் இதை மாதிரி பண்ணிக்கோங்க. பட் அயனிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரண்ட்லேயும் நம்ம அயன் பண்ணுற மாதிரி பேக் சைட்லேயும் திருப்பிட்டு அயன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணி முடிச்சுக்கோங்க. அண்ட் அயன் பண்ணது அப்புறம் இந்த மாதிரி கிளிப் போட்டுட்டு, ஸோ ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு எந்த மாதிரி ப்ளீட் நம்ம வைப்போம் இல்லையா, ஒன் பை ஒன் ஸ்டெப் ஸ்டெப்பா வச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நீட்டா அலைன் பண்ணிட்டு அதையும் நீங்க ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இடுப்பு அளவுக்கு மட்டும் தான் வரும். அண்ட் இன்னும் கொஞ்சம் அதை மேல தள்ளிட்டு அகைன் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ப்ராடா அடுத்த லேயர் வந்து நம்ம இதே மாதிரி அயன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆகும்னா, இது கொஞ்சம் நம்ம பேக் சைடு வரைக்கும் இந்த அயனிங் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிரிட்டியா அந்த வேவ் அழகா தெரியும். இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அயன் பண்ணி
வச்சாச்சு. இதை எப்படி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சாரி இருக்கு இல்லையா, நம்ம பிளீட் சென்டர் பிளீட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சென்டர் பிளீட் வந்து, அதாவது ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து மாற்றி சாரியை வந்து சென்டரில் வைக்கணும். வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற மாதிரி லைட் சிம்பிளாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சாரி நீங்கள் வந்து பாக்ஸ் மாதிரி வைக்கணும் விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை மடிப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் ஸ்மாலாக கூட பண்ணிக்கலாம், பிக்காக கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஓரளவுக்கு பெருசாக தான் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் அழகாக அலைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோல்டன் ஷேட் வந்து நல்லாவே டாமினேட் பண்ணும். இதோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து கிரீன் கலர் இருக்கு, ஸோ நீங்கள் அதுவும் வேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜரி வச்ச ஒர்க் வச்ச பிளவுஸ் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த சாரியோட ரேட் வந்து 1850 rupees தான். ஸோ கண்டிப்பாக வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ, நீங்கள் வந்து நான் வீடியோவில் என்ன சொன்னோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிம்பிளாக வந்து பாக்ஸ் மெத்தட் வந்து வந்துடும். ஸோ அது கொஞ்சம் நீளமான முறையில் மடிச்சிருக்கேன், இது நீங்கள் சின்னதாக கூட மடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், ரொம்ப ஈஸி தான். பட் இது வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் ப்ராப்பராக அயனிங் பண்ணுங்கள். எப்பவுமே வந்து சாரி டைரெக்ட் அயன் பண்ணாதீங்க, கீழே அயன் பண்ணிட்டு பண்ணுங்கள். அது உங்களுக்கு சாரி வந்து சேஃபா இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். பை பை, டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பை.